வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோல நாம அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ffic ரிடீம் கோட் வந்து நேற்று அந்த ஒரு வெப்சைட் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகல. ஸோ நிறைய பேர் வந்து ரிடீம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம சர்வர் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ரிடீம் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து சர்வர் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிடீம் கோட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சிடறேன். ஸோ அப்புறமேட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற சொல்லிடலாம். ஸோ ரிடீம் கோட் வந்து இதுதான் அந்த ஒரு ரிடீம் கோட் ffic jcw9nkyt தான் வந்து அந்த ஒரு ரிடீம் கோடு. ஸோ எல்லாமே வந்து கேப்ஸில் போடுங்க. ஸோ மறக்காம எல்லாருமே வந்து எடுத்துவோங்க. ஸோ நான் வந்து நானே இன்னைக்கு காலையில் தான் வந்து எடுத்தேன். ஸோ காலங்காத்தால வந்து ஒரு 6-6 அந்த டைத்துக்கு வந்து எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எடுத்தோன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு 24 hours வந்து உங்களோட ஐடிக்கு வந்து மெசேஜ் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஓகேவா? உடனடியாக வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னா போட்ட உடனே சென்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நமக்கு வந்து ஒரு 24 hours கண்டிப்பாக வந்து சென்ட் ஆயிரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் விழுதா அப்படிங்கிறத மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் இந்த ஒரு ரெடிம் கோட் போடலாம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு வந்து அதாவது 18th இன்னைக்கு நமக்கு வந்து ரெண்டு மணி வரைக்கும், சாயந்தரம் 2 மணி வரைக்கும் வந்து இந்த ஒரு ரெடிம் கோட் வெப்சைட் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த ஒரு பிக்யூர் சைட் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தாலும், ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி வந்து மூணு டீம் வந்து எப்படி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணோம். மூணு டீம் நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ண காரணத்தினால நமக்கு வந்து அந்த ஒரு பேன் ஸ்கின் வந்து தந்துட்டாங்க. ஸோ நம்மளை பார்த்து சூஸ் பண்ணி யாராவது வந்து கரெக்டாக இந்த ஒரு பேன் ஸ்கின் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி வந்து ரெடிம் கோடும் க்ளீனாக வந்து லைவ்லையும் கொடுத்துட்டோம். இப்போ காலையில் அந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு பேன் ஸ்கின் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண சொல்லி எல்லாருமே வந்து எடுக்க வச்சாச்சு. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து மூணு பாயிண்ட் கரெக்டாக வந்து தேவையான பாயிண்ட் வந்து எடுத்தாச்சு. ரைட், ஓகே நண்பா. கரெக்டாக வந்து சொன்ன மாதிரி பிக் யுவர் சைட், யார் யாரெல்லாம் வந்து வின் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே நண்பா. இந்த வீடியோ வந்து இதோட முடிவடைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ரிடீம் கோட் அண்ட் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்டேட் எல்லாமே வந்து நம்மளோட சேனல் வீடியோ போட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரைட், ஓகே நண்பா. டாடா, பை பை. சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.